ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு உமன்ஸ் சாய்ஸ் எபிசோடு 8ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே பார்த்துருப்போம், இந்த யூ கூட அஃபேர்ல இருக்கிறதும் இல்லாத சென் கூடயும் அஃபேர்ல இருக்கிற விஷயம் லின்க்கு தெரிஞ்சிருது. அதனால அவளை டிவோர்ஸ் பண்ணிடுறான். அதுவும் இல்லாத அவளுக்கு மிஸ்கேரேஜும் ஆயிடுது. அவளுடைய ஹஸ்பண்ட் அவளை டிவோர்ஸ் பண்ணதால டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டுட்டு அவகிட்ட இருந்த மேரேஜ் ரிங்கையும் கொண்டு வந்து அவ லின் வீட்டுக்கு முன்னாடி வாசப்படியிலேயே கழட்டி வச்சுட்டு அவ அங்கேருந்து வெளியே போய்கிட்டு இருக்கக்குள்ளேயே இந்த ஹீரோ அங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவளும் அவனை பார்த்துடுறா. ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே தானே முடிஞ்சிருந்துச்சு. இந்த எபிசோடில் ரெண்டு பேரும் ஒரு ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யூ சொல்கிறான், அப்போ இது எல்லாமே இவங்க பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்காங்கன்னு கேட்க, ஆமாம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட முதல்ல சொல்லி வச்சுருந்தேன், ஆனால் நீ தான் என்னை நம்ப மாட்டேன்ட்ட, நான் இவ இப்படி பண்ணுவான்னு நான் நினச்ச கூட பார்த்தது இல்லையே, இப்போ நீயாவே இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டல, இதுக்கு காரணம் யாருன்னு பரவாயில்ல விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே யூ இருந்துட்டு நம்ம குழந்தை இறந்து போனதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லவும், அது இப்போ ப்ராப்ளம் இல்லை விடுங்கிறதுக்கு நான் அவள் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, நாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, இப்படி ட்ராப் வச்சு இவங்க நம்மளை பிடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சோகமாக சொல்லிக்கிட்டு இருப்பான்னா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்கிறா. என்ன ஐடியான்னு கேட்குறதுக்கு நாம் ஏன் அவளை இல்லாமலே பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லவும் இவனுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. நீ என்னடி சைக்கோவா அப்படின்ட்டு நான் கிளம்புறேன்ட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஏன் நீங்கள் மட்டும் கவர்மெண்ட்டை ஏமாற்றி டேக்ஸ் கட்டாமல் உங்கள் சொத்தை விற்கலாம் வாங்கலாம், இது மட்டும் சரியாங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. அதனால் அவனும் நின்றுட்டு நீ என்ன என்னை த்ரெட்டன் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு கேட்குறதுக்கு, நான் உன்னைய த்ரெட்டன்லாம் பண்ண கிடையாது, ஜஸ்ட் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ அவள் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, ஆனால் என்னால் அவளையும் நீ பண்ண தப்பையும் ஒன்றாவே அழிக்க முடியும், அதுக்கப்புறம் உனக்கு அந்த சொத்து கிடைச்சிரும், நானும் ஃப்ரீயாகிடுவேன், என்ன சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதே சமயத்தில் இந்த சைடு நம்ம ஷூ அவங்க ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரூப் ஒன்று பார்த்துட்டு, மேடம் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய கேபினுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி அவங்க பின் டிரைவர் சேஞ்ச் பண்ணது யாருன்னு நாங்கள் செக் பண்ணோம் இல்லையா, ஆக்சுவலாக அவங்க யாருன்னே தெரியல, அவங்களுடைய ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, அவங்க ஏதோ ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறா. ஏன் சிசிடிவி கேமராவில் செக் பண்ணிங்களான்னு கேட்குறதுக்கு, நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம், அதுலேயும் அவங்க யாருங்கிறதே தெரிய வரலன்னு சொல்கிறா. சரிப்போ நம்ம எதாக இருந்தாலும் கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு ஷூ அப்படியே அமைதியாக உட்காரலான்ட்டு உட்காருவாங்க. அப்போ லீமாக்கிட்டேருந்து கால் வருது, அவங்கள கால் அட்டன் பண்ணி கேட்குறாங்க. அந்த பொண்ணு என்ன சொன்னானே தெரியல, அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா பெட்டு காலியாக இருக்குது, குழந்தைய காணும், செம்மையாக பதட்டமாயிட்டு லீமாவும் குழந்தைய காணும், நான் வந்து பார்க்கறதுக்குள்ள குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கங்கிற மாதிரி சொல்கிறா. நீ போலீஸ்க்கு கால் பண்ணியான்னு கேட்கறதுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலன்ட்டு அந்த பொண்ணு ரொம்ப பதட்டமாக இருக்காளா. அந்த சமயத்தில் அந்த பொண்ணுடைய லவ்வர் ஓடி வரும், ஷூ மேடம் இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சிசிடிவி கேமராவில் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, குழந்தையோட அப்பா தான் அவளை தூக்கிட்டு போயிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லவும், என்ன அவளுடைய அப்பாவா அப்படின்ட்டு அவனுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனும் கால் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்கறதுக்கு, எதுக்காக குழந்தைய தூக்கிட்டு போன, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கறதுக்கு, உனக்கு என்ன ப்ராப்ளம், அவ என்னுடைய குழந்தை, நான் வேற ஒரு டாக்டர்கிட்ட நல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு செக் பண்ண போகிறேன், அவளை அங்கே அட்மிட் பண்ண போகிறேன், நான் இனிமேல் இவளை பார்த்துக்கிறேன், உனக்கு நம்பிக்கை இல்லைனா நீ வந்து பார்த்துக்கு அப்படின்ட்டு கால கட் பண்ணிடுறான். ஆக்சுவலாக குழந்தையை இவங்க மூணு பேரும் கடத்தி கொண்டுகிட்டு போய்கிட்டு இருக்காங்க, இவளே ஒரு சைக்கோ மாதிரி இருக்கா, இவ பேச்சை கேட்டுக்கிட்டு குழந்தைய கடத்திக்கிட்டு போகிறான் அப்பங்காரனே, அப்படி என்ன இவனுக்கு சொக்குப்பொடி போட்டு வச்சிருக்கானே தெரியல, இப்படி மயங்கி போயிட்டு அவள் பேச்சில் அவளுக்காக குழந்தைய தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். குழந்தையவையும் கொண்டு போயிட்டு அந்த சென்னோட ரூமில் தான் படுக்க வைக்கிறாங்க. இந்த ஹீரோ தான் கொண்டு போயிட்டு படுக்கையும் வைக்கிறான். அங்கே சென்னை பார்த்தவொடனே சென் மூஞ்சிலே ஒரு குத்து விடுறான், ஒருத்திக்காக இவனுங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவானுங்க போல இருக்கு. அவளும் அவங்களுங்களை ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்தி விடுறா. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு கேட்குறதுக்கு, ஷூ யூனியங்கை இங்கே வர வைக்கணும், இப்போதைக்கு சென்னை விட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், அவங்ககிட்ட தேவையில்லாத சண்டை போடாதுன்னு சொல்கிறா. அதுக்கு யூ சொல்கிறான், நீ சொல்கிற மாதிரியே நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி என் கையில் வந்தாகணும், அதுக்கப்புறம் உன் முகத்துலேயே நான் இனிமேல் முழிக்கக்கூட கூடாது, உன்னை பார்க்கறது கூட எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி சொல்கிறான். ஷூவும் இவன் அனுப்பி வச்ச லொக்கேஷனை தேடி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு குளத்துக்கு முன்னாடி அவன் நின்றுட்டு இருக்கான். அங்கே போயிட்டு குழந்தை எங்கன்னு கேட்குறதுக்கு, நீ வந்துட்டியான்னு கேட்குறான். நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்லிக்கிட்டு இருக்க, குழந்தை எங்கே, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் என்னுடைய குழந்தைய நானே ஹர்ட் பண்ணுவேன்னு நீ நினைக்கிற, ஆமாம் நீ ஏற்கனவே எங்கள் ரெண்டு பற்றியும் ஹர்ட் பண்ணியிருக்க,
அப்படிங்கிறதுக்கு நான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் எப்பயுமே ஹர்ட் பண்ணதே கிடையாது. நீ தான் என்னை நிறைய டைம் ஹர்ட் பண்ணியிருக்க. நீ நம்ம பியூட்டி பார்லரை ஓப்பன் பண்ணுறப்ப நீ என்ன சொன்ன, இதை மேனேஜ் பண்ணுறது பூராவே நீ தான் பார்த்துக்கணும்னு என்கிட்ட சொன்னல்ல. நானும் கொஞ்ச நாள் அதை பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே நீ திரும்ப வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் என்னை வெளியே தள்ளிட்ட. அதுக்கப்புறம் நான் வீட்டில் இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன், நீங்களும் வந்து கம்பெனிலே ஒர்க் பண்ணியிருக்கலாம்ல. நான் ஒன்றும் உங்களை கட்டாயப்படுத்தி வீட்டிலே இருங்கன்னு நான் சொல்ல கிடையாதுங்கிறதுக்கு, நீ என்னை இவ்வளோ தூரம் தள்ளி விட்டதுக்கப்புறம் நான் எப்படி திரும்பவும் அங்கே வந்து என்ன பண்ண முடியும்? நீ எனக்கு அதுக்கப்புறம் சான்ஸே கொடுக்கலையே. நான் எவ்வளோதான் உங்ககிட்ட நல்லபடியாக நடந்துக்கிட்டாலும் கூட நீ எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்ட. என்னை நீ நம்ப மாட்டேன்ட்ட. நானும் தான் உங்களை கல்யாணம் ஆன புதுசில் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் தான் இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற பொண்ணுன்னு நினச்சேன். நீங்கள் அந்த அளவுக்கு என்னை பார்த்துக்கிட்டு தான் நான் நினச்சேன். நம்ம ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதருங்கிற மாதிரி வாழ போகிறோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் கொஞ்ச நாளிலேயே உங்களுடைய என்ன என்னங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் இவ்வளோ நாளில் என்னைக்காவது உங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்கேன்னா, ஆனால் நீங்கள் என்ன பண்ணனீங்க? எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சிங்களா இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க லைஃப்பில் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு மேலே நம்மளால் பின்னாடி போக முடியாது, இனிமேல் என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்குறான். குழந்தைய என்கிட்டயே கொடுத்துருங்கன்ட்டு அவங்க கொஞ்சம் தூரம் போகிறாங்க. அவன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறதெல்லாம் திரும்பி பார்த்துட்டு ஜூகேன்னு கூப்பிடுறதுக்கு அவன் அப்படியே திரும்பி பார்க்காத கூட அமைதியாக நின்றுட்டு இருக்கான். அந்த சைடு யாரோ வந்து நம்ம ஹீரோயின் மூக்கில் வந்து கர்ச்சிப்பை வச்சு அவங்கள அப்படியே மயக்க போட வச்சிடுறாங்க. இவன் அப்படியே தான் நின்றுட்டுருக்கான். இவனுக்கு தெரிஞ்சுதான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கான் போல இருக்கு. முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாத சொத்துக்காக பொண்டாட்டியே கொலை பண்ணுறதுக்காக வெறி பிடிச்ச நாட்டை நின்றுட்டுருக்கான். அங்கே அந்த செயின் தான் நம்ம ஹீரோயினை மயக்கம் போட வச்சுருக்கான் போல இருக்கு. அவனை இவனை பார்த்துட்டு உன்னுடைய விருப்பம், நான் இவளை என்ன பண்ணட்டும்னு கேட்குறதுக்கு அவளுக்கு வலிக்காத எதாக இருந்தாலும் பண்ணிடு அப்படின்ட்டு போயிடுறான். அப்படியே இந்த செயின் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயின் காலில் ஒரு பெரிய பாறாங்கல்ல போட்டு கட்டி வச்சிருக்கான். கட்டி போட்டுட்டு ஷூ ஐம் சாரின்னு சொல்லிட்டு யூவே குட் பைன்னு சொல்கிறான். என்ன பண்ண போறான்னு தான் தெரியல. அதே போல் இந்த சைடு இந்த யூ குழந்தைகிட்ட வந்தான் இல்லையா, குழந்தைகிட்ட என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் இவன் தூங்கி போன மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்தில் கண்ணை முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல குழந்தைய காணோம். ஐயோ, குழந்தைய காணும்னே தேடிட்டு ஓடி வரான். அந்த குழந்தை பின்னாடி இருந்து அப்பான்னு கூப்பிடுது. பின்னாடி திரும்பி பார்த்தா அம்மாவும் பொண்ணும் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே இவன் கை காலெல்லாம் விலங்கு மாட்டின மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே முழிச்சு பார்க்குறான். இவன் ஆக்சுவலாக கனவு கண்டிருப்பான் போல இருக்கு. குழந்தை அதே இடத்துல தான் தூங்கிக்கிட்டு இருக்கா. பக்கத்துலேயே இந்த யூவேவும் இருக்கா. என்னாச்சு, ஏன் இப்படி பயந்தன்னு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்றான். சென் பர் மெசேஜ் அனுப்பி விட்டுட்டான் அப்படின்ட்டு மெசேஜை காட்டுறா. இட் இஸ் ஓவர்ன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயினை அவன் கொண்டுட்டான் போல இருக்கு. அப்படியே குழந்தையை தூக்கிட்டு அவன் வீட்டுக்கு வரான். இவளும் கூடவே வந்திருப்பா போல இருக்கு. வீட்டில் யாரும் இல்லையான்னு கேட்கறதுக்கு, இல்லை அம்மா ரிலேட்டிவ் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க, நீ உள்ளே வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். குழந்தைய கொண்டு போயிட்டு அவளோட பெட்டில் படுக்க வச்சுட்டு பக்கத்தில் டேபிளில் குழந்தை ஃபஸ்ட் டைமாக அவங்க அம்மாவுக்காக பர்த்டே கிஃப்ட் ஒன்று ட்ராயிங் பண்ணி வச்சுருந்துருப்பா இல்லையா, இவங்க ஃபேமிலியாக மூணு பேர் இருக்கிற மாதிரி அந்த ட்ராயிங்கை எடுத்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். கொண்டாட்டியை கொலை பண்ணுறதும் கொலை பண்ணிவிட்டு இங்கே உட்காந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுறான். இவன் நல்லா இங்கே கீழே உட்காந்துட்டு நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்கிறா. இதுக்கு தான் ஆசைப்பட்டா போல இருக்குது. நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டு நடு ஹால்லே உட்காந்து குடிச்சிக்கிட்டு போதையில் மிதங்கிக்கிட்டு இருக்கா. இதில் இவனும் கூட ஜாயிண்ட் அடிச்சிக்கிறான். இவனும் நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே போதையிலேயே இவன் என்ன பண்ணுறானா, அப்படியே படியில் ஏறி போயிட்டு ஏதோ ஒரு ரூமில் நல்லா மலர்ந்தடிச்சு பப்பரப்பான தூங்கிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு முழிப்பும் வந்துடுது. ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான சத்தம் கேட்கவும் எழுந்திரிச்சிட்டு அங்கே சத்தம் கேட்குற சைடே போய்கிட்டு இருக்கா. அங்கே குழந்தையோட ரூமில் ஒரு டாலில் ஏதோ எழுதியிருக்கு. அதை எடுத்து அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதில் ஒரு நோட் ஒன்று எழுதியிருக்கு, யூ கில்டு மம்மி அப்படின்னு எழுதியிருக்கோமா. அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே சைடில் வந்து நம்ம ஷூவோட நிழல் தெரியற மாதிரி இருக்கு. அவள் டக்குன்னு திரும்பி பார்க்க அந்த நிழல் காணாமல் போயிடுது. அவளுக்கு செம்மையாக பயமாயிடுது. அப்படியே அந்த டோலை கீழே போட்டுட்டு அங்கேருந்து விலகிடுறா. அது வந்து குழந்தையோட ரூம் போல இருக்கு. அவள் என்ன நினச்சிக்கிறான்னா, குழந்தை தான் கண் முழிச்சு எழுந்திரிச்சு இது எழுதி வச்சிருப்பா போல இருக்குன்ட்டு. பாப்பா நீ எழுந்திரிச்சிட்டியா, என்னை மன்னிச்சிரு, நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன், எனக்கு தெரியும் இது என்னுடைய தப்பு தான் என்னுடைய தப்பு தான். இப்போ உங்கள் அம்மாவை கொலை பண்ணதும் நான் தான். ஆனால் உன்னை ஹர்ட் பண்ணோன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிருன்ட்டு அழுதுகிட்டே இருக்கா. அப்படியே விடிஞ்சும் போயிடுது. இந்த ஹீரோ இந்த ஹால்லே படுத்து நல்லா தூங்கிட்டு இருப்பான் போல இருக்கு. அவனுக்கும் முழிப்பு வந்துடுது. எழுந்திரிச்சு போயிட்டு குழந்தைய பார்க்கலான்ட்டு குழந்தையோட ரூமுக்கு வந்தால் குழந்தைய காணும், இந்த யூவே மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இவன் குழந்தைய காணுமேன்ட்டு
ஜிஜி ஜிஜின்ட்டு இங்கெங்கன்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்கேயுமே குழந்தைய காணும், வீடு ஃபுல்லாகவே தேட ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும். இவன் பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்கிறா. என்ன கவலைப்படக்கூடாதா? அவள் என் குழந்தை, அவள் தொலைஞ்சு போயிட்டா என்கிட்ட வந்து கவலைப்படாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவள்கிட்ட கத்த ஆரம்பிக்கும். அவளும் எனக்கு என்ன தெரியும், குழந்தை பெட்டில் தான் இருந்தான், நான் அவளை பார்த்துட்டு தான் இருந்தேன். நைட்டு அவள் பெட்டுக்கிட்ட தான் இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளா? என்ன, நீ அவள் ரூமில் தான் இருந்தியா? நீ அவளை என்ன பண்ணின? நீ அன்னைக்கே கொலை பண்ணணும்னு தானே பார்த்த? அன்னைக்கு சாகலன்னதும் இன்னைக்கு கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தியா? அன்னைக்கே உன்னால தான் என் குழந்தை அடிபட்டிருந்தா, அப்போ நீ கொலை பண்ண தானே ட்ரை பண்ண சொல்லு சொல்லுன்னு கேட்குறதுக்கு நான் எதுவும் பண்ணலை. அவள் ஜஸ்ட்டு அன்னைக்கு ஓடி தான் போனா, ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டா. நான் அவளை பிடிக்கிறதுக்காக தான் பார்த்தேன், அவள் டக்குன்னு கீழே விழுந்துட்டா, நான் என்ன பண்ண முடியும்? அப்போ இதெல்லாம் உன்னால தான் நடந்துச்சா? அப்போ இதுக்கு காரணம் நீ தானா? இப்போ குழந்தை எங்கே, என் குழந்தை எங்கன்னு கேட்குறதுக்கு எனக்கு தெரியாதுங்கிறா. கழுத்தை பிடிச்சி நெடிக்க ஆரம்பிக்கிறான். கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டே என் குழந்தை எங்கே, என் குழந்தை எங்கன்னு கத்திக்கிட்டு இருக்க. அப்போ யாரோ ஜூக்கேன்னு கூப்பிடுறாங்க. ரெண்டு பேருமே மேலே அண்ணாந்து பார்க்குறாங்க. மாடி நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறாங்க. ரெண்டு பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஷூயினிங், நீயா? இல்லை, இது நீ இல்லை, நீ ஆல்ரெடின்ட்டு ஸ்டாப் பண்ணிடுவான்னா? ஏன், செத்து போயிட்டேன்னு நினச்சியா? அப்படின்ட்டு திரும்பி பார்க்க ஒரு பொண்ணு வரா, யாருன்னு தெரியல. இந்த பொண்ணு அவள் வந்துட்டு, யூவே நம்ம திரும்பவும் மீட் பண்ணிட்டோம் போல அப்படிங்கிறா. யூவைக்கும் ஒன்றும் புரியல, அவள் குழப்பமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஆக்சுவலாக இவ எங்கெங்கே போனாலும் இவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே தெரிஞ்சிச்சு இல்லையா. ஆக்சுவலாக இந்த பொண்ணு தான் ஃபாலோ பண்ணியிருப்பா போல இருக்கு. இந்த சென்னையும் இவளையும் கூட வீடியோ எடுத்தது இந்த பொண்ணு தான். பின் டிரைவர் சேஞ்ச் பண்ணதும் இந்த பொண்ணு தான். அந்த சமயத்தில் பதட்டத்தில் கூட ஓடி வந்திருப்பாள்லையா ஒரு டைமு. அப்போ ரெண்டு பேருமே மோதி இருப்பாங்க. அப்போ அவள் நல்லா போதையில் இருந்திருப்பா போல இருக்க, இவளை கவனிக்காதே போயிருப்பா. ஆனால் இவ நல்லா அவளை பார்த்துருக்கா. அப்படியே ரெண்டு பேரும் கீழே இறங்கி முன்னாடி வந்து நின்றுட்டு ரெண்டு பேர்த்தையும் பார்க்க, அப்போ இதை நீ எப்படி பண்ணுனன்னு கேட்குறான். அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இந்த செயின் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, நம்ம ஷூவை அந்த குளத்துக்குள்ளே தள்ளி விடுறதுக்காக அவங்கள பிடிச்சி இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்திருக்கான். அப்போ இந்த பொண்ணு தான் வந்து சென் மண்டையில் ஒரு அடி போட்டு அவனை மயக்கம் போட வச்சு ஷூவையும் காப்பாற்றியிருப்பாங்க. ஷூவை காரில் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவங்களும் மயக்கம் தெளிஞ்சு எழுந்துருச்சு. நீங்கள் யாருன்னு கேட்க, நான் ஜியா, சென் என்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, நான் எப்போவுமே சென்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் உங்களையும் பார்த்தேன்னு சொல்கிறா. பின்னாடி தான் சென்னுக்கும் அடிபட்டுருந்துச்சு இல்லையா, அதுக்கெல்லாம் கட்டு போட்டு விட்டு அவனை படுக்க வச்சுருக்காங்க. அவன் என்ன மயக்கம் தெரியல போல இருக்கு. அப்பனா நீ தான் அந்த வீடியோவை மாத்தி போட்டு விட்டியா அப்படின்னு ஷூ கேட்கறதுக்கு, ஆமா, ஏன் இந்த மாதிரி பண்ண? நீங்க ஒரு வீடியோவை எல்லாருக்கும் காட்டுறதா இருந்தீங்க இல்லையா, அதுல எந்த ஒரு எஃபெக்டையுமே நடக்காது. ஆனா இதுல பாருங்க, இவங்களோட உண்மை முகம்லாம் வெளியே வந்துருச்சுல, அதனாலதாங்கிறா. அதோட இவங்க ரெண்டு பேரும் எப்படி லவர்ஸ் ஆனாங்கிற விஷயத்தையும் சொல்றா. ஆக்சுவலா இவ வந்து ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்டாக இருந்திருக்கா. அந்த சமயத்தில் இவன் எப்பயுமே அந்த ஹோட்டலில் வந்து தான் ஸ்டே பண்ணுவோம் போல இருக்கு. இவன் ரொம்ப நாளாகவே யூவேவை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கான். ஆனால் இவன் அவனை லவ் பண்ணாத ஒரு பணக்காரனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதுக்கப்புறம் யூஜூக்கே கூட அஃபேரில் இருப்பா, இந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு மனசு கஷ்டமாக இருக்கிற டைம்லலாம் இங்கே வந்து வந்து ட்ரிங்க் பண்ணுறது, அந்த ஹோட்டல்லையே ஸ்டே பண்ணுறது, இந்த மாதிரி இருந்திருக்கான். அப்போ தான் ரெண்டு பேருக்கும் பழக்கமும் ஆயிருக்கு. இந்த யூவே, இந்த ஹீரோ, அப்புறம் சின்சன், இவங்க எல்லாமே காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்குள்ளேயே இந்த பொண்ணை இந்த சென் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கான். ஆனால் யூவே மேலேயும் இவனுக்கு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. அப்போ ஒரு டைம் தான் யூவேவும் இந்த லின்னை பார்த்துருப்பா. லின் பெரிய பணக்காரன் இல்லையா, அதனால அவனை கல்யாணம் பண்ணியிருப்பா போல இருக்கு. ஆக்சுவலாக இந்த யூவேவால் யாருக்கும் உண்மையாக இருக்க முடியாது. ஹீரோவுக்கும் உண்மையாக இருக்க முடியல, லின்க்கும் உண்மையாக இருக்க முடியல, அதே போல் இந்த சென்க்கும் அவளால் உண்மையாக இருக்க முடியல. இப்படியாம்ட்ட ஒரு கேரக்டருக்குலாம் இவனுங்க மூணு பேரும் அடிச்சுக்கிறானுங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு நல்லா திட்டிகிட்டே வரா. இது எல்லாத்தையும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்போ உடனே யூ இருந்துக்கிட்டு குழந்தை எங்கன்னு கேட்கறதுக்கு, குழந்தை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. உடனே யூவே இருந்துட்டு, எங்கே சின்சன்னு கேட்குறா. என்ன சின்சனாங்கிறதுக்கு, சின்சன் எங்கே அப்படின்ட்டு செம்மையாக கத்துறா. அவன் எங்கே போனானே தெரியலன்னு சொல்கிறாங்களா. அதனால இவன் என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் இருந்து ஒரு கத்தியை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயினை குத்துற மாதிரி போறா. டக்குன்னு பக்கத்தில் இருந்த பொண்ணு பிடிச்சிக்கிறா. சின்சன் உயிரோட தான் இருக்கான், அவனே எங்கே போயிட்டான். தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதங்க திரும்பவும் குத்துறதுக்கு போறா. இந்த பொண்ணு நல்லா இழுத்து பிடிச்சிக்குது. நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, நீ திரும்பவும் இப்பயும் தப்பு பண்ணணும்னு நினைக்காதன்னு சொல்லவும் அவளுக்கு செம்மையாக அழுகை ஆயிடுது. அப்படியே உக்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. இந்த யூ வந்துட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி மண்டி போட்டுக்கிட்டு உட்காந்திக்கிறான். அப்போ ஹீரோயின் பக்கத்தில் வந்துட்டு, நீ வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியான்னு கேட்க அவனுக்கு செம்மையாக அழுகையாக வருது. ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான்னு நினைக்கிறேன்.
நீ இப்ப நல்லா இருக்கிறத பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு செம்மையா அழுகிறான். ஏன் இவ சாகணும்னு நினைச்சோம், ஆனா சாகாத உயிரோட வந்து நிக்கிறாள்ன்ட்டு உள்ளுக்குள்ள வருத்தம் இருக்குமோ. என்னால இவனை நம்ப முடியல. இவன் திருந்திட்டானா இல்லையாங்கிறது தெரியல, ஆனா இவனை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டாங்க போல இருக்கு. ரெண்டு பேருமே ஹீரோயினை அட்டம் டு மர்டர் பண்றதுக்கு ட்ரை பண்ணதால ரெண்டு பேருக்கும் கோர்ட்ல 6 இயர்ஸ் வந்து ஜெயில் தண்டனை கிடைக்கிற மாதிரி ஜட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் இப்போ ஜெயிலில் இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயின் அந்த யூவோடைய அம்மா கிட்ட கிராமத்தில் ஒரு வீடு இருந்துச்சு இல்லையா, அந்த வீட்டோட சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்றாங்க. இதை நீங்களே வச்சுக்கிங்க, இதை உங்கள் பேரில் நான் மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அவங்களும் அதை வாங்கி வச்சுட்டு என்னை மன்னிச்சிரு, இது எல்லாமே எங்களுடைய தப்பு தான் அப்படின்ட்டு சொல்ல, உடனே ஹீரோயின் அம்மா அப்படின்ட்டு, இதுதான் லாஸ்ட் டைமா உங்களை அம்மானு கூப்பிடுறேன், இனிமேல் நீங்கள் உங்களை நல்லபடியாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயினோடைய லைஃப் அப்படியே டோட்டலாக மாறிப்போச்சு. அவங்க தனியாகவே அவங்க குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே லீமோக்கும் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அவளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறான். நல்லா அழகாக ஒரு ரிவர் சைடில் தனியாக ரெண்டு பேரும் ப்ரொப்போஸ் பண்ணி ரிங் போட்டுக்கிறாங்க. குழந்தையும் கோமாவில் இருந்து எழுந்திருச்சிடுறா, அவளும் இப்போ நல்லா இருக்கா. ரெண்டு பேருமே ஒரு ரிவர் சைடுக்கு வந்துட்டு ஒரு லேண்டர் லைட்டை எரிய விட்டு பறக்க விடுறாங்க. அந்த லேண்டர் லைட்டும் அப்படியே எரிஞ்சிக்கிட்டே பறந்து போய்கிட்டு இருக்கு. அந்த குழந்தையும் எதையோ வேண்டிக்கிறா. அவங்க அம்மாவும் நீ என்ன விஷ் கேட்டேன்னு கேட்கறதுக்கு அந்த பொண்ணு, நான் சீக்கிரமாவே நம்ம அப்பா நம்ம கூட வந்து சேர்ந்துடணும்னு வேண்டிக்கிட்டம்மா அப்படின்னு சொல்றா. அப்படியே ரெண்டு பேருமே அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த டிராமாவே முடிச்சிடுறாங்க. குழந்தைக்காக யூவை மன்னிச்சிட்டாங்க போல இருக்கு. அவங்களும் குழந்தையோட சேர்ந்தே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்ன, கதையே முடிஞ்சு போச்சு. எப்படியும் 6 வருஷத்துல அவன் வந்து சேர்ந்துட போறான். இதுக்கு மேல நாம வேற ஏதாவது ஒரு டிராமா, நல்ல டிராமா கிடைச்சிச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் நல்ல டிராமாவை தேடி பார்க்குறேன். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனால லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டிராமாவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.